السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد، الله உடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு வாரத்திலேயும் திங்கட்கிழமை இஷா தொழுகைக்கு பின்னால் கிதாபு தௌஹீத் என்ற கிதாபில் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்து தந்த சில முக்கிய பாடங்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த தௌஹீத், ஏகத்துவ கலிமாவுக்கு முரண்பாடான செய்திகளை அவர்கள் இங்கே விளங்கப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த தலையங்கத்திலே சென்ற வாரம் நாம் படித்தது 19வது பாடத்திலே, ஒரு நல்லடியாருடைய கபரிலே அல்லாஹுவை வணங்குவது, ஒரு நல்லடியாருடைய கபரில் போய் அல்லாஹுவை வணங்குவதே நமக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கும் போது, அவரையே வணங்கினால் எவ்வளவு ஒரு பெரிய குற்றமாக கருதப்படும்ங்கிற அந்த தலையங்கத்தின் கீழ் முன் சென்ற மக்கள் மத்தியில் இந்த ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணை வைத்தல் எப்படி உருவானது, எப்படி இந்த கோயில்களும் அதிலே உள்ள சிலைகளும் எப்படி உருவானதுங்கிற வரலாற்றை அவர்கள் சொன்னார்கள். இல்லையா, என்ன சொன்னாங்க, என்ன படிச்சீங்க? சென்ற வாரம் படித்த முதலாவது ஹதீஸில் என்ன வருது, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதே போன்று உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹர்களும், இதில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹர்களை பற்றி தான் கூறப்படுகிறது. அவங்க ஹபஷா நாட்டிலே கண்ட ஒரு கோயில், அந்த கோயிலில் இருந்த சிலைகள், இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விசாரித்த போது என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்க மரணித்தா அதில் ஒரு கட்டடம் கட்டுவார்கள், அந்த கபரில் ஒரு கட்டடம் கட்டுவாங்க, அதில் அந்த மரணித்தவருடைய சிலையையும் வைப்பார்கள். அவர்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் மிக கெட்டவர்கள். இவர்கள் ரெண்டு ஃபித்னாவை ஒன்று சேர்த்து விட்டார்கள். ஒன்று என்ன, கபரை கட்டியது, அடுத்தது உருவத்தை வச்சது. அன்புள்ளவர்களே, அதே தொடரைத்தான், அதே சம்பந்தப்பட்ட ஒரு தலையங்கத்தை தான் இங்கே இமாம் அவர்கள் இன்னும் ஒரு தலையங்கத்தில் இதை அதே இது இது தொடரான செய்தியை தான் இங்கே சொல்கின்றார்கள். என்ன சொல்கிறாங்க, நல்லடியார்களின் கபறுகளில் எல்லை மீறுவது அதை அல்லாஹ் அன்றி வணங்கப்படக்கூடிய தெய்வங்களாக மாற்றிவிடும். எப்படி, நல்லடியார்களுடைய கபரை வந்து எல்லை கடப்பது என்னாயிரும், அல்லாஹ் அன்றி வணங்கப்படக்கூடிய தெய்வங்களாக மாற்றிவிடும். அப்போ இந்த சிலை வணக்கம் எப்படி உருவானது, நல்லடியார்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை புகழ வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஷைத்தான் கொடுத்த அந்த சிந்தனைகளை அவர்கள் சரியென்று ஏற்றுக்கொண்டு அந்த கபறுகளை கட்டினாங்க, கபருக்கு மேலே கட்டிடம் கட்டினாங்க, அதுக்கு மேலே இந்த சிலைகளை வைத்தாங்க. அது மாதிரி இருக்கு, முதல்ல படிச்சிங்களா, தவறுன்ன வத்தன் வலா சுவான் வலா யகூச வ யகூக வனஸ்ரா, நூ அலை இஸ்லாமுடைய சமூகத்தில் வாழ்ந்த அந்த யகூஸ் யகூக் என்ன வத்து சுவா நஸ்ர் போன்ற இவர்களை எல்லாம் வணங்காமல் விட்டு விடாதீர்கள் என்று அவர்கள் அந்த மக்கள் சொன்னார்கள். அது என்னென்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும்போது, நூ அலை இஸ்லாமுடைய காலத்திலே வாழ்ந்த நல்லவர்கள் தான் இவங்க எல்லாரும், அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த இடங்களில் அவர்களுடைய உருவங்களை வைங்க நினைவு சின்னமாக என்று ஷைத்தான் அவர்களுக்கு சிந்தனைகளை போட்டான். அதை அவர்கள் சரியாக ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவருடைய பிச்சளங்கள் வந்தாங்க, இந்த சிலைகளுடைய வரலாறு தெரியாமல் அதை என்ன செய்து விட்டார்கள், வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ நூ அலைஹிஸ்ஸலாமுடைய காலமாக இருக்கட்டும், இந்த அபஷா நாட்டில் கண்ட கோயில்களும் சிலைகளுமாக இருக்கட்டும், எல்லாம் அந்த நல்லடியார்களுடைய அந்த கபறுகளும் அவருடைய உருவங்களும் அங்கே கட்டப்பட்டு நாட்டப்பட்டதுனால செய்தவர்கள் யாரும் வணங்க வேணும் என்று செய்யவில்லை, மதிக்கணும் என்று செஞ்சாங்க. கடைசியில் என்ன ஆயிட்டு, அது ஒரு தெய்வமாக மக்களிடத்தில் மாறிவிட்டது. இதுதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலேயும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சமூகத்தில் என்ன நடக்குது, ஒரு நல்லடியார் மரணிச்சிருப்பார், உண்மையிலே அவர்களை நல்லடியார்கள்ன்றே நாம் நம்புகிறோம். இன்றைக்கி நாம் உலகத்தில் பல நல்லடியார்களுடைய கபறுகள் என்று
நாம் பார்க்குறோமே, அதில் நல்லடியார்களுடைய உடல் அடங்கப்பட்ட கபரும் இருக்கிறது. அவங்க நல்லடியார் இல்லை, மக்கள் நல்லடியார்னு சொல்கிறாங்க, அல்லது அவங்க நல்லடியாரா இல்லையா நமக்கு தெரியாது, அல்லது அதில் ஒன்றுமே அடங்கப்படலை. யாரோ கனவு கண்டு இந்த இடத்துல அவுலியா வந்து எனக்கு கபர் கட்ட சொன்னார் என்றத்தை வச்சு மட்டும் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அல்லது சில இடங்களில் அந்த நல்லடியாருடைய கபர் என்று சொல்லக்கூடிய தர்காக்களில் நின்ற யானை செத்து அதற்கென்று என்னது கபர் கட்டப்படியா இல்லையா, எந்த ஊரில் பொட்டல்புதூரில் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நாம் வந்து வரலாறு கேட்டுக்கொண்டு நமக்கு தெரிஞ்ச செய்திகள் கொஞ்சம் சிந்திங்க. எதுவாக இருக்கட்டும், கபர் நல்லடியார் அடங்கப்பட்டிருக்கலாம், அல்லது நல்லடியார் அடங்கப்பட்டதாக என்னது ஒருவர் சொல்லப்படலாம், அல்லது ஒன்றுமே இல்லாமல் கனவில் கட்டப்பட்ட ஒன்றாக இருக்கலாம், கனவில் கண்டு கட்டப்பட்டதாக, அல்லது ஒரு யானை போன்ற மிருகங்கள் அங்கே அடக்கப்பட்டிருக்கலாம். எதுவாக இருக்கட்டும், இந்த இடத்துல போய் நாம் ஏதாவது ஒன்று செய்யலாமா, ஆனால் கிடையாது. இப்படி கட்டினத்தினால தான் நம்முடைய மக்கள் இன்றைக்கு தர்காக்கள் நம்முடைய இலங்கையிலும் தமிழகத்திலும் இன்னும் பல இடங்களிலேயும் என்ன செய்திருக்கின்றது, அதிகமாக இருக்கிறது. அப்படியா இல்லையா, அந்த நல்லடியார்கள் மரணித்தால் அவர்களை பொது மையவாடியிலே அடக்கியிருந்தால் என்ன செஞ்சிருக்கும், பிரச்சனை முடிந்திருக்கும். அப்படியா இல்லையா, பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அவர்களை ஒரு தனி இடத்துலேயே அடக்கினாங்க, அப்புறம் அதுக்குன்னு என்ன செஞ்சாங்க, ஒரு கபரை கட்டினார்கள். எது அதுக்குன்னு ஒரு கபரை கட்டினாங்க, பிறகு அதுக்கு மேலே என்ன செஞ்சாங்க, ஒரு கோபுரத்தை போட்டாங்க, அல்லது ஒரு கட்டிடத்தை கட்டினாங்க. அப்போ என்னாச்சு, இந்த ஹபஷா நாட்டிலே அந்த ஹபஷா நாட்டு மக்கள் நல்லடியாருக்கு ஒரு கட்டிடம் கட்டின வேலையை இவங்க பண்ணாங்களா இல்லையா, பண்ணாங்களா இல்லையா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே இவர்கள் மிக கெட்ட படைப்புன்னு சொன்னாங்க. மறுமை நாளில் அல்லாஹ் மிக கெட்ட படைப்பாக பார்க்குறவங்க யாரா, பலர் இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் இவங்க யாரு, கபர்களை கட்டியவர்கள், கபர்களை கட்டியவர்கள். அவங்க ஒரு வேலை செஞ்சாங்க, நம்ம அதை செய்யலை. என்ன வேலை அது, அவங்க ஒரு வேலையை செஞ்சாங்க, ரெண்டாவது வேலை அதை நம்ம செய்யலை. இன்னும் என்ன செஞ்சுக்கிறாங்க, செஞ்சாங்க, அந்த அடங்கப்பட்டவருடைய சிலையை வச்சாங்க அங்க, நம்ம அதை என்ன செய்யலை, நம்ம வைக்கலை. ரெண்டில் ஒன்றை செஞ்சிருக்கிறாங்க, ஒன்றை செய்யலை. அல்லாஹுவெல்லாம் இனிமேல் அது வராமல் இருக்கணும். ஆனால் சில இடங்கள் என்ன செய்கிறாங்க, அதை ஃபோட்டோக்களை வச்சுக்கிறாங்க. சில இடத்துல சில ஒலியா அவுலியாட ஃபோட்டோக்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, வீட்டில் கொலி வச்சுக்கிறாங்களா இல்லையா. அவர்களுடைய இப்படி பலதரப்பட்ட எண்ணங்கள் அவங்களோட போட்டோக்களை வச்சுருவாங்க. அல்லாஹால ஒரு காலத்தில் என்ன செஞ்சிருவாங்க, அதை சிலை வடிவமாக வச்சிடலாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்துக்கு அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக கெட்டவர்கள் என்றும், ரெண்டு குழப்பத்தை ரெண்டு ஃபித்னாவை இந்த சமூகத்தில் விட்டுட்டு போனாங்கிறதுல ஒன்று நம்முடைய சமூகத்தில் வந்துட்டு. அப்போ அன்புள்ளவர்களே, இந்த சிறுக்குடைய உருவாகுவதற்கான அடிப்படை காரணமே கபர்கள் கட்டியது. இது கபர்களை கட்டியது அப்படிங்கிற செய்தியை நீங்கள் ஒழுங்கிட்டீங்களா இல்லையா. சரி, இந்த பாடத்தை படிச்சுட்டு நான் போ. எங்களுடைய இந்த பாடத்துடைய முதலாவது அந்த பாடத்தில் முதலாவது ஹதீஸாக இமாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. முவத்தா மாலிக்கில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் லா தஜால் கப்ரி வசனன் யுபத், யா அல்லாஹ் என் கபரை வணங்கப்படும் சிலையாக நீ ஆக்கிவிடாதே. இஷ்டத்த கலபுல்லாஹி அலா கௌமின் இத்தகது குபூர அன்பியாஹி மசாஜித், எந்த கூட்டம் அவர்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வணக்கஸ்தலமாக பள்ளி வாசல்களாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் என்ன செஞ்சிட்டது, இஷ்டத்த கடினமாகி விட்டது. அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது கடினமாகி விட்டது அப்படிங்கிற அந்த முவத்தா இமாம் மாலிக்கிலே வந்த அந்த செய்தியை இமாம் அவர்கள் இங்கே பதிந்து வைத்திருக்கிறார்கள். இதே போன்று இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதிலேயும் வருகிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவை தொட்டும் அந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இப்போ வடித்த ஹதீஸ் வந்து முர்சலான ஹதீஸ். இந்த ஹதீஸ் மறுபுவாக வருகிறது முஸ்னத் இமாம் அஹ்மதிலே, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வசனன் வசனன், லான் அல்லாஹு கௌமன் இத்தகத
குபூர் அம்பியாஹிம் மசாஜித். இந்த கருத்து உட்பட சில வார்த்தை பிரயோகங்கள் மாற்றத்தில் இந்த கருத்து இந்த கருத்தை உள்ள ஹதீஸு முஸ்னத் இமாம் அஹமதில் மருஃபுவாக ரசூல்லாவை தொட்டும் சொல்லப்பட்டதாக வருகிறது. என் அருமை சகோதரர்களே, நம்ம சென்ற பாடத்தில் படித்த அதே தொடரில் இங்கே வருவதனால இங்கேயும் கபர்கள் கட்டப்படுவதை என் ரசூல்லா என்ன செஞ்சுக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. அதில் பள்ளி வாசல் என்கிற செய்தியை போன முறை சொன்னோம். பள்ளி வாசல் என்றால் தொழுகிற மாதிரி பள்ளி வாசல் கட்டணுன்ற அர்த்தம் அல்ல, ஒரு கட்டடம் கட்டுவது, அதில் போய் சுஜூது செய்தால் அதிலே தொழுதால் அது ஒரு பள்ளி வாசலாக சுஜூது செய்யும் இடமாக மசித என்ன சுஜூது செய்யும் இடம். அதில் இன்னைக்கு சுஜூது செய்கிறாங்களா இல்லையா? மண்ட தர்காக்களில் போய் சுஜூது செய்கிறாங்களா இல்லையா? செய்கிறாங்க. சுஜூதுன்னு என்ன அர்த்தம்? அந்த கபூரில் போய் விழுந்து அதன் மீது எப்படி நம்ம அல்லாவுக்காக தொழும் போது சுஜூது செய்றோம் இல்லையா, அது மாதிரி செய்கிறாங்களா இல்லையா? சுஜூது செய்து விட்டார்கள், ஒரு வணக்கத்தை அங்கே நிறைவேற்றி விட்டார்கள், அங்கே நேர்ச்சி செய்கிறார்கள், அங்கே அறுத்து பலியிடுகிறார்கள், அறுத்து பலிடுறாங்களா இல்லையா? நேர்ச்சி நிறைவேற்றப்படுதா இல்லையா? அப்போ துவா கேட்குறாங்களா இல்லையா? அப்போ அங்கு வந்து வணக்கம் நிறைவேற்றப்படுகிறது, சுஜூது நிறைவேற்றப்படுகிறது. இப்படியான செயல்களை அல்லாஹுடைய கோபம் அல்லாஹுடைய லானத்துக்குள்ள செய்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதாவது இது சம்பந்தமான இன்னொரு செய்தியையும் இங்கே இமாம் அவர்கள் பதிந்து வைத்திருக்காங்க. சூரத்து நஜ்மில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தி, அஃபராயிதுமுல் லாத் வல் உஸ்ஸா, லாத்தையும் உஸ்ஸாவையும் நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்போ லாத் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய இரண்டு தெய்வங்கள் அன்றைய காலத்திலே வணங்கப்பட்டது. பெரிய தெய்வங்களில் என்னென்ன தெய்வம்? லாத்து உஸ்ஸா, லாத்து உஸ்ஸா அப்படிங்கிற ரெண்டு தெய்வம். இந்த லாத்துங்கிறவரை பற்றி முஜாஹித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய முஃபஸ்திர், ஒரு விரிவுரை குர்ஆனுடைய விரிவுரையாளர், அவர்கள் சொல்லாங்க, லாத்து என்பது யார் தெரியுமா? அவர்கள் ஒரு நல்லடியார். யார் அவங்க? ஒரு நல்லடியார். அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களுக்கு இவர் என்ன செய்வாராம், மாக்களை மாவை எடுத்து குழைத்து உணவாக பண்டமாக செய்து கொடுப்பாராம். எழுத் எழுத்துன்னு என்னது? மாக குழைத்து ஒரு பண்டமாக செய்து அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இவருடைய மரணத்துக்கு பிறகு மக்கள் என்ன செஞ்சாங்க, அவருடைய கபரை வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு அவருக்கு ஒரு பேர் லாத் அப்படிங்கிற ஒரு பேர் அதுக்கு சூட்டப்பட்டு லாத்துங்கிற தெய்வமாக பிற்காலத்தில் என்ன செய்யப்பட்டது, அது வணங்கப்பட்டது. அதுதான் சொல்றாங்க, லாத்துங்கிற தெய்வத்தை நீங்க பார்க்க கூடாதா, அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, வணங்கி கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி உஸ்ஸா, உஸ்ஸா என்பது தாயிபுக்கும் மக்காவுக்கும் இடையில இருந்த ஒரு மரம், அந்த மரத்திலே ஒரு கட்டிடம், அதுல வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய தெய்வம் இருப்பதாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, வந்து அதை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். நகலா என்கிற இடம், இடத்துல உள்ள ஒரு மரத்திலே உள்ள கட்டிடம், அதுல அவர்களுடைய தெய்வம் இருப்பதாக நினைத்து அவங்க என்ன செஞ்சாங்க, அதை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த ரெண்டும் என்னது, மக்கள் அவங்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்களை அல்லது ஒரு பொருளை தெய்வமாக நினைத்து கொண்டு அதை வணங்கி கொண்டிருந்தாங்க. அதுக்கு பேர் உஸ்ஸா, அதுக்கு பேர் உஸ்ஸா. இந்த லாத்தையும் உஸ்ஸாவையும் நீங்கள் பார்க்க கூடாதா? அந்த இரண்டு, அந்த லாத் என்பவர் அவர் யாரு, ஒரு மனுஷராக இருந்தார். அவர் பிற்காலத்தில் என்ன செய்யப்பட்டார், மக்கள் அதை தவறாக எல்லை கடந்து போற்றியதுனால அந்த கபர் என்ன செய்யப்படுகிறது, அவருடைய இடம் என்ன செய்யப்பட்டது, ஒரு தெய்வமாக ஆக்கப்பட்டது. அதுக்கு முதல்ல இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன, நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் என்ன செஞ்சாங்க, அளவு கடந்து புகழ வேண்டும் என்று அதை அவர்கள் வந்து வணக்கமாக கடைசியிலே ஆக்கிவிட்டார்கள். இந்த செய்தியை கூறும்போது என்னுடைய விரிவிரியாக சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரி 6 ஆம் ஆண்டு நடந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு பேர் என்ன, ஹுதைபியா ஒப்பந்தம் இல்லையா, ஹுதைபியா ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் நடக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே அந்த ஒப்பந்தம் நடக்குது, ஒரு மரத்துக்கு கீழே அந்த ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்தில் சஹாபாக்கள் எல்லாம் என்ன தங்களுடைய முடிவை சொல்லாங்க, நாங்களும் இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொள்கிறோம். என்ன ஒப்பந்தம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நாங்கள் என்ன நோக்கத்திற்காக வந்தோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க.
உம்ராவுக்கு போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் முதலாவதாக ஹிஜ்ரத்து வந்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு 6 ஆண்டுகள் முடித்து உம்ராவுக்காக போகிறாங்க. 1000 சஹாபாக்களுடன் போகக்கூடிய நேரத்தில் ஹுதைபியாங்கிற இடத்துல வச்சு என்ன செய்கிறாங்க, மக்கத்து முஷ்ரிக்கீங்கள் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்னு தடுத்துடுறாங்க, உள்ளே நுழையக்கூடாது என்று தடுத்து விடுகிறார்கள். இப்போ இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களுடன் போர் செய்ய வரவில்லை, நாங்கள் வந்தது எதுக்கு, உம்ரா செய்கிறதுக்கு, எங்களை விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு தூதுவராக யார் அனுப்புகிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்புகிறாங்க. போய் அவர்கள் வர வேண்டிய நேரத்துக்குள் வரவில்லை. அப்போ ஒரு 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 வதந்தி பரவுகிறது, மக்காவாசிகள் அவரை கொண்டு விட்டார்கள் என்று. அன்றிருந்து இன்று வரைக்குள்ள ஒரு ஒரு நடைமுறை என்னவென்றால், தூதுவரை என்ன செய்யக்கூடாது, தூதுவரை கொல்லக்கூடாது. இப்படி கொண்டிருந்தால், அது உண்மையான செய்தியாக இருந்தால், அதற்காக நாம் போரிட வேண்டும் அந்த அநியாயத்திற்காக, நீங்கள் தயாரா என்று ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறாங்க. அதுக்கு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ஒப்பந்தத்தை செய்தார்கள். இது எப்போ எங்கே நடக்குது, இது ஹுதைபியா என்ற இடத்துல அந்த மரத்துக்கு கீழே இந்த ஒப்பந்தம் நடக்கிறது. இந்த 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 ஒப்பந்தத்துக்கு பேர் தான் என்ன, ஹுதைபியா உடன்படிக்கை. எது ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லப்படும். நீங்கள் இஸ்லாம் பாடங்களில் படிக்கும்போது ஹுதைபியா உடன்படிக்கை என்று ஒரு பாடம் படித்திருப்பீர்கள். என்னுடைய வரலாறு பெரியது, நான் சுருக்கமாக சொல்கிறேன். நம்முடைய நோக்கம் என்று அகீதாவுடைய பாடம். இந்த மரம் பிற்காலத்தில் மக்களால் என்ன செய்யப்பட்டது, மதிக்கப்படக்கூடிய மரமாக இருந்தது. இந்த செய்தியை உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டுவிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த மரத்தை போய் என்ன செஞ்சிட்டாங்க, வெட்டி விட்டாங்க. இப்னு அப்பாஸ், ஏனென்றால் மக்கள் வந்து அந்த மரத்துக்கு கீழே சென்று தொழ ஆரம்பித்து விட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்த மரம் அல்லவா, ஒரு பாக்கியம் இருந்த மரம் அல்லவா என்று அந்த மரத்தை என்ன செஞ்சிட்டாங்க, அளவு கிடந்து புகழ்ந்து அதில் தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை கண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பிற்காலத்தில் இந்த மரம் என்ன செய்யப்பட போகிறது, ஏதோ ஒரு நிலைக்கு ஆக்கப்பட போகிறது அப்படி என்று சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அப்போ இந்த ஆதாரங்கள், பழைய காலத்தில் நடந்த சில சில அடையாளங்களை மதிப்பதோ அதை ஒரு வணக்க சிலமாக ஆக்குவதோ இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குது, ஆதரிக்கல. அப்போ ஒரு நல்லடியார் மரணிச்சு விட்டால் அந்த கபர் அடியை போகிறது, அந்த கபரில் போய் ஒரு விசேஷமான தன்மை இருப்பதாக நம்புவது, இன்றைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை இஸ்லாம் என்ன செய்து இதை முற்றாக தடுக்கிறது. அப்போ கபர் கட்டுறதும் பிள அதை ஒரு 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 நல்லடியார் ஒரு இடத்தில் இருந்தார்ன்றதுக்காக அந்த இடத்த போய் அளவு கடந்து அந்த இடத்துல ஒரு தனித்தன்மை இருப்பதாக சொல்வதையெல்லாம் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கிறது, தடுத்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவங்க பைய செஞ்ச அந்த எந்த மரத்துக்களை பைய செஞ்சாங்களோ அந்த மரத்தை வந்து இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், ஹஜ்ஜுக்கு வர மக்கள் முழுக்க அங்கே தான் போயிருப்பாங்க, இந்த நம்பிக்கை உள்ள மக்கள் எல்லாம் இல்லவா, முதல்ல காபாவை சந்திக்கிறதுக்கு முதல்ல இதான் சந்திப்பாங்க, அந்த நிலை இருந்திருக்குமா இல்லையா. அப்போ அன்றைக்கே உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, அதை வந்து வெட்டி விட்டார்கள். இப்படி இஸ்லாம் இப்படிப்பட்ட தவறான மூட நம்பிக்கைகளை என்ன செய்கிறது, முற்றாக உடைத்து விடுகிறது. அது மட்டுமல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை சபித்திருக்கிறார்கள், அதன் மீது கபர்கள் மீது பள்ளிவாசல்களை கட்டக்கூடியவர்களையும் விளக்கேற்றக்கூடியவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, லானத் செய்திருக்கிறார்கள், சபித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை திருமதி அபூதாவூத் நசாயி போன்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இதில் பெண்கள் ஜியாரத் செய்யலாமங்கிற செய்தி தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறவங்கள்ட்ட அறிஞர்கள் மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்கிறது, அதை ஒரு தனி செய்தியாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். இங்கே நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்ன, பள்ளிவாசல் கபர்களை கட்டலாமா, கபர்களிடத்தில் கபர்களை பள்ளிவாசல் போன்று வணக்கம் செய்கிற இடமாக மாற்றலாமா என்கிறதுல இன்னும் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். நல்லா கவனமாக கேளுங்க. அதோட இன்னொரு புதிய செய்தி இந்த ஹதீஸில் பார்க்குறோம், வஸ்ருஜ அப்படின்னா என்னது, விளக்கேற்றக்கூடியவர்களையும் விளக்கேற்றுவதை இஸ்லாம் என்ன செய்து தடுக்கிறது. இன்றைக்கு நமது நாடுகளில் நமது பகுதிகளில் நம்ம பார்க்குறோமா இல்லையா, என்ன பார்க்குறோம், கபர்களில் போய் விளக்கேற்றுவது, கபர்களில் போய் விளக்கேற்றுவது, இது இஸ்லாத்தில் லானத்துக்குரிய செயல்.
நம்முடைய நாடுகளில் நேர்ச்சி செய்யக்கூடிய முறைகள் ஒரு முறை என்ன, இந்த இந்த கபரில் போய் நான் என்ன செய்வேன், எண்ணெய் ஊற்றுவேன், இந்த கபருக்கு போய் என்ன செய்வேன், எண்ணெய் ஊற்றுவேன், பல்பு வாங்கி போடுவேன், லைட்டு வாங்கி போடுவேன், நினச்சி வைக்கிறாங்களா இல்லையா? இவங்களுக்கு என்ன கிடைக்கும், பூவை கொண்டு போடுறது நேர்ச்ச, இதுக்கு 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 பரக்கத்து கேட்டல்லவா போகிறாங்க, இதுக்கு என்ன கிடைக்கும், சாபம், அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும். தெரியாமல் போகிறாங்க மக்கள், பாவம். அப்போ விளக்கேற்றுவதும் சரி, அதுக்கு எண்ணெய் ஊற்றுறதும் சரி, இந்த பல்புகள் வாங்கி போடுறதும் சரி. ஒரு பயானில் நான் கேட்டேன், ஒருவர் இந்த கவுரு வணங்கிய வணக்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒருவர், அவர் வந்து என்ன செய்கிறாரு, பேசுகிறார், ஏதோ ஒரு ஊர் சொல்லார். அந்த ஊரில் வந்து என்ன செய்கிறாங்க, ஒருவர் களவெடுக்க போகிறாராம். தர்காவில் களவெடுக்க போய் பல்பை கரண்டக்கலாம், அவரை கண் குருடாக போயிடுச்சான். போய் அதுங்கிற பள்ளி வாசலா பொய் செய்தி அவர் சொல்லார். தர்கா வழிபாட்டை ஆதரித்து அவர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒருவர் வந்து ஒரு கபரில் ஒரு தர்காவில் போய் பல்பு கரண்ட போய்கிறார், உடனே கண் கூட போச்சான். இப்போ அவர் சொல்லிக்கிறாரு இந்த கபரில் அடங்கப்பட்ட அவுளியாகிட்ட, என்ன அவுளியாவே, எத்தனை பள்ளிகளில் எத்தனை கபரில் போய் நான் களவெடுத்தேன், ஒன்றும் நடக்கல, உங்களோட கபரில் எடுக்கல எடுத்துட்டீங்கள. அதுக்கு அவர் சொன்னாராம், அதெல்லாம் வந்து பெரிய பணக்கார தர்காப்பா, அதில் ஒரு பழுப்பு போனால் ரெண்டு பழுப்பை தூக்கி போட்டுருவாங்க, இது வந்து ஏழப்பட்ட தர்கா, இதில் நீ காட்டினா அவ்வளவு தான், அதனால தான் உனக்கு கண்ணன் நான் குருடாக்கினு சொல்லி சொன்னதாக அவர் ஒரு பொய்க் கதைகளை சொல்லார். இப்படி ஏராளமான பொய்கள் சொல்லுவாங்க மக்கள் இடத்துல இந்த நம்பிக்கையை கொண்டு வரதுக்கு. தாய்மார்களே, பொதுமக்களே, ஏமாந்து விடாதீங்க, இது லானத்துக்குரிய செயல். பள்ளி கபறுகளை வந்து என்ன செய்வது, கட்டுவது, கபரில் போய் என்ன செய்வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை கட்டுவதை, கபரு வந்து பூசப்படுறத, கபரை வந்து மெழுகி பூசுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். செய்யக்கூடாது, கபறுகளில் நடக்காதீங்க, கபறுகளில் போய் உட்காராதீங்க, ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ வந்து கபறு கட்டப்படக்கூடிய இஸ்லாத்தில் கபறு கட்டுவது தடுக்கப்பட்டது, லானத்துக்குரிய செயல். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபித்திருக்கிறாங்க. அதை இன்றைக்கு நம்முடைய மக்கள் ஒரு வணக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்களே, நம்முடைய மக்கள் வணக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்களே, இதை நம்ம தடுக்கணுமா இல்லையா, திருத்தணுமா இல்லையா, கரெக்டா? அப்போ இந்த மக்கள்கிட்ட போய் இதை கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக நாளை மறுமையில் என்ன செய்வாங்க, கேலி கணக்கு கேட்கப்படுவாங்க. சரி, இப்போ நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளை வந்து சிலர் சொல்லுவாங்க, இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. இமாமுடைய கருத்து பாருங்கள், அதாவது கபறுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எப்படி இருந்திருக்கிறது. சுமாமா இப்னு ஷுஃபை என்கிறவங்க சொல்லாங்க, நாங்கள் வந்து ஃபுதாலா இப்னு உபைத் என்கிற ஒரு சஹாபியோடு ஒரு பிரயாணம் நாங்கள் போனோம், ஒரு கூட்டமாக போனோம். எங்கே போகிறோம், ரோம் நாட்டுக்கு, இத்தாலி நாட்டுக்கு போகிறோம், இத்தாலி நாட்டுக்கு நாங்கள் போகிறோம். போய் அந்த இடத்துல எங்களோட ஒரு கூட போன ஒருவர் என்ன செஞ்சார், இறந்து விட்டார். எங்களோட கூட போன ஒருவர் இறந்து விட்டார். அப்போ வந்து எங்களோட கூட வந்த இந்த ஃபுலாலா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொன்னார்கள், கபரை வந்து என்ன செய்யுங்க, அப்படியே சமப்படுத்திடுங்க, கபரை உயர்த்தக்கூடாது அப்படி என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செய்ய நான் செய்ய சொல்ல கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை என்ன செய்யணும், உயர்த்தக்கூடாது, சமப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்று இந்த ஃபுலாலா இப்னு உபைத் என்கிற சஹாபி சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் முஸ்லிமிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது, கபர்கள் பெருசாக என்ன செய்யல, பெருசாக உயர்த்தி மண்ணே போடப்படவில்லை, கட்டல்ல மண்ணே போடப்படவில்லை, பண்ணிட்டீங்களா? இத அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க. என்ன வேலை தெரியுமா, உருவங்களை கண்டால் அதை சமப்ப உடைக்காம வந்து விடாதே, அதே போன்று கபறுகளை கண்டால், உயர்த்து கட்டப்பட்ட கபறுகளை கண்டால் அதை சமப்படுத்தாமல் வராதே, அதை
சமப்படுத்தாமல் வராதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பினார்கள். அதே போல நானும் உன்னை அனுப்ப வேண்டும், அனுப்ப வேண்டாமா என்று அபுல் ஹையாஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவரை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுப்புகின்றார்கள். என்ன சொல்லி அனுப்புறாங்க? என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க. என்ன வேலை? திம்சால், உருவங்களை கண்டால் அதை என்ன உடைத்து விடாமல், அதை அழித்து விடாமல் நீ வர வேண்டாம். உயர்ந்த கபறுகளை கண்டால் சமப்படுத்தாமல் வர வேண்டாம் என்று என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அனுப்பினாங்க. அந்த வேலைக்கு உண்மை நாம் அனுப்ப வேண்டாமா என்று அவர்களை அனுப்பினார்களாம். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தப்பட்ட கபறுகளை என்ன செஞ்சுக்கிறாங்க? சமப்படுத்த சொல்லிக்கிறாங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் வந்து ஒரு உரையில் பேசுறார். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பினாங்க, அதை சமப்படுத்த சொல்லி. சமப்படுத்த சொன்ன விஷயம் என்னது? தஸ்வியா என்ற அர்த்தம் என்ன? அழகுபடுத்த சொன்னாங்க. எது அழகுபடுத்த சொன்னாங்க? தஸ்வியா என்ற என்ன அர்த்தம்? வனசின் வமாசவாக அழகுபடுத்த சொன்னாங்களாம். ஆச்சரியமாக்குதா இல்லையா? கபறுகள் ஏதாவது டேமேஜா இருந்தா அதை போய் நீங்க என்ன செய்யுங்க, அடா கட்டி கட்டி பெயிண்ட் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பினாங்களாம். இவ்வளத்துல தஸ்வியா என்பது அதுக்கு ரெண்டு கருத்து இருக்குது. சமப்படுத்துறங்கிற கருத்தும் இருக்கிறது, அதை அழகுபடுத்துற கருத்தும் இருக்குது. ரசூலுல்லாஹ் கபர்களை அழகுபடுத்த சொல்லியிருப்பாங்களா? அது கட்டுறதுக்கு இவ்வளவு லானம் செஞ்சுக்கிறாங்க. அதுல வந்து விழா கொண்டாட அடுத்த அதிசயம் வருது பாருங்க. அதை வந்து விளக்கேற்றுவதற்கு ரசூலுல்லாஹ் அவங்க லானம் செஞ்சிருக்கிறாங்க. அதுல வணக்கம் செலுத்துறதுக்கு லானம் செஞ்சுக்கிறாங்க. அதை கட்டையா சொல்லிப்பாங்க ரசூலுல்லாஹ். அந்த காலத்துல போர்கள் நடக்கக்கூடிய காலங்கள், அந்த காலத்துல கபர்களை கட்டுறதுக்கு அனுப்புவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னு அந்த சிறுக்குடைய வாசல், சிறுக்கை எல்லாம் எச்சரித்தவங்க, சிறுக்குடைய வாசலையும் என்ன செஞ்சாங்க? அழைக்கிறதுக்கு இந்த வேலை செஞ்சிருப்பாங்களே தவிர அதை சரியா கட்ட சொல்லிருப்பாங்களா? நியாயம் இந்த ஹதீஸ்ல வந்து படிக்கும் போது சின்ன பிள்ளைக்கும் விளங்குமா இல்லையா? அப்ப இவர் என்ன செய்யறாரு? நம்ம கொள்கைக்கு மாற்றமா ஒரு ஹதீஸ் வந்துட்டு என்ன செய்யறது? அப்படியே என்ன அதை மாத்தி போறது? நான் சொல்லக்கூட உங்களுக்கு தெரியும் யாரு யாரு சொல்லிருப்பாருன்னு சொல்லி, யாரு சொல்லிருப்பாரு இப்படி? எது யாரு? ஷேக் அப்துல்லா ஜமாலி வாழிக்கிறார் இல்லையா, அல்லாஹ் அவருக்கு இதாயத்தை கொடுக்கட்டும். அவர் எதையெல்லாம் நம்ம சிறுக்குங்கிறோமோ அவர் அது சரியம்பார். இதெல்லாம் பித்தியத்தம்போ அதெல்லாம் சரியம்பார். சரி, அவருடைய கொள்கைக்கு மாற்றமான ஒரு அதிசயம் வந்து என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? அதுக்கு வந்து இல்லாத கருத்தை கொடுப்பார். ஒரு வார்த்தைக்கு ரெண்டு கருத்து வரும், மூணு கருத்து வரும், நாலு கருத்து வரும். ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய கருத்து, சொன்னுடனே விளங்கக்கூடிய கருத்து, அதைத்தான் கொடுக்கணும். இது பொதுவாக குர்ஆனையோ ஹதீஸையோ அரபு வழக்கத்திலேயோ ஒரு வார்த்தையை, அது ஒரு வார்த்தைக்கு ரெண்டு கருத்து வரும், மூணு கருத்து வரும், நாலு கருத்துலாம் வரும். ஆனா ஒரு கருத்து, ஒரு வார்த்தையை பொதுவாக பேசும்போது எதை அதிகபட்சமாக நாம விளங்குவோமோ அதைத்தான் முதல்ல விளங்கணும். அதை விளங்கினா இங்க வந்து ஏதாவது பிரச்சனை வரும். மார்க்க விஷயத்தில மார்க்க அடிப்படையை உடைக்கக்கூடிய கருத்துகள் விளக்கங்கள் வரும் என்றா அப்போ அந்த இடத்துல வேறொரு கருத்தை கொடுக்கணும். இதுக்கு என்ன விளக்கம்? இந்த ஹதீஸ் இப்படி சொல்லுது, இந்த ஆயத்து இப்படி சொல்லுதுங்கிறத வச்சு சொல்லலாம். இங்க அப்படி ஒண்ணும் இல்லையே. அவர் சொல்ல கருத்து பார்த்தா பல ஆயத்துகளோடும் பல குர்ஆன் வசனங்களோடும் பல ஹதீஸ்களோடும் மோதுகிறது. இஸ்லாம் கபர் வணக்கத்தை, கபரை கட்டுவதை, கபரை பூசுவதை, தரையிலிருந்து உயர்த்துவதை எல்லாம் தடுத்திருக்கக்கூடிய இஸ்லாம் உடந்த கபரை கட்ட சொல்லுமா? அது வந்து சிறுக்கை வளர்ப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அல்லவா? இவ்வளவு ஹதீஸ்களை எல்லாம் முரண்பட்டு இந்த இந்த அர்த்தத்தை கொடுக்கணுமா? ஆனா இதுக்கு வந்து இதை நீங்க ஏதாவது அளவுக்கு மிச்சமாக உயர்ந்திருந்தா அதை உடைச்சிட்டு வாங்க, சமப்படுத்திட்டு வாங்க என்று சொன்னா மற்ற அதிசுகள் இதுவரைக்கும் நீங்க கேட்ட அதிசுகளுக்கு என்ன செய்கின்றது? ஒத்துப்போதா இல்லையா? ஆகவே அவர் அல்லாஹ் அவருக்கு இதாயத்தை கொடுக்கட்டும். அவர் இப்படியெல்லாம் என்ன செய்யறாரு? மக்களை தவறான வழியிலே அழைத்துக் கொண்டு செல்கின்றார். பண்ணிட்டீங்களா? இப்ப திருமதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, والعمل على هذا عند بعض اهل العلم يكرهون ان يرفع القبر فوق الارض الا بقدر ما يعرف انه قبر لكي لا يوطأ ولا يجلس عليه. امام திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சில அறிஞர்கள் அவங்க வந்து என்ன செய்வாங்க, கபர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக உயர்த்தப்படுவதை அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் கபருன்னு தெரியாட்டி அதை மிரிச்சுக்கிட்டு போவாங்க மக்கள், அதுல போய் உட்காருவாங்க. இதற்காக இது கபூர் அப்பா அப்படின்னு தெரிவித்துக்கு அதை கொஞ்சம்
மண்ணிலிருந்து கொஞ்சம் என்ன செய்யறது, நிலத்திலிருந்து கொஞ்சம் உயர்த்துறது, அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லி யார் சொல்லாங்க, இமாம் திருமதி ரஹமத்துல்லா அலி அவங்க சொல்லாங்க. நாம சொன்னா மட்டும்தான், நாம சொன்னா தான் இவங்க தப்புன்னு சொல்லுவாங்க, இமாம்களே சொல்லியிருக்கிறாங்க. சரி, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அந்த அரபு வாசத்தை நான் படிக்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் இந்த கபரை கட்டுறதை, கபரை கட்டுற மட்டுமில்ல, கபரில் அளவுக்கு அதிகமாக மண் போட்டு உயர்த்துவதை எப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்க. உஹிப்பு அல்லா யுசாத ஃபில் கபரி துராபுன் மின் கைரிஹி. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி என்ன சொல்லாங்க தெரியுமா, நீங்கள் ஒரு கபருக்காக குழி தோன்றுங்க, ஒரு கபருக்காக என்ன செய்கிறீங்க, குழி தோன்றுறீங்க, அந்த குழி தோண்டி அதில் மையத்தை வைக்கிறீங்க, பிறகு அந்த மையத்தை என்ன செய்கிறீங்க, மையத்தை என்ன செய்கிறீங்க, மண் போட்டு மூடுறீங்க. எந்த மண்ணை அந்த குழியில் நிறுத்திங்களோ அதுக்கு அதிகமாக போடக்கூடாது. என்ன சொல்லாங்க, ஒரு குழியை தோண்டுங்க, அந்த குழியில் எவ்வளவு மண் வருமோ மையத்தை வச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும், அதை விட அதிகமான மண் என்ன செய்யக்கூடாது, அதில் போடப்படக்கூடாது. கவனிச்சுங்க, யார் சொல்லாங்க, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அது எந்த அளவுக்கு இருக்கணும்டா, ஒரு சிவர அளவுக்கு. இன்னமா உஹிப்பு அன் யஷ் அன் யஷ்கஸ் அலா வஜீஹில் அர்த் ஷிப்ரன் அவ் நஹ்வஹு. இந்த ஒரு சான் அல்லது அந்த அளவுக்கு தான் என்ன செய்யணும், நிலத்திலிருந்து கபர் உயர்த்தப்பட வேண்டும். உஹிப்பு அல்லா யும்னா வலா இடஸ்ஸஸ், அது கட்டப்படக்கூடாது, அது பூசப்படக்கூடாது என்பதை நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அப்படி பூசுவது கட்டுவது ஒரு பெருமை, ஒரு அழகு. மரணித்தவருடைய கபரை அப்படி செய்வது எந்த தேவையும் இல்லை. அதையும் கட்டணும், அதையும் பூசணும். முஹாஜிரியங்கள் அன்சாரிகள், முஹாஜிரியங்களுடைய அன்சாரிகளுடைய கபர்கள் எதுவும் அது பூசப்பட்டிருக்கவில்லை. யாரெல்லாம் அப்படி கட்டினாங்களோ அதை அந்த காலத்திலே வாழ்ந்த, எந்த முன்சண்ட காலத்திலே வாழ்ந்த அந்த வலிகள், அதாவது அந்த நாட்டுடைய தலைவர்கள், அந்த பிரதேசங்களுடைய பொறுப்புதாரிகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, கட்டப்பட்ட கபர்களை உடைத்திருக்கிறார்கள், கட்டப்பட்ட கபர்களை உடைத்திருக்கிறார்கள். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, கபரு கட்டப்படக்கூடாது, கபரை உடைச்சிருக்கிறாங்க. கபரு வந்து ஒரு சாணை தவிர அதிகமாக உயர்த்தப்படக்கூடாது, கபருலே தோண்டப்பட்ட மண்ணை தவிர அதிகமாக மூடப்படக்கூடாது என்கிற செய்தியெல்லாம் இமாம்கள் சொல்லுகின்றார்கள். நான் மாத்திரம் சொல்லவில்லை, இந்த காலத்தில் மாத்திர வாழ்ந்தவங்க சொல்ல, முன் சென்ற நாம் எந்த இமாம்களை சிறப்பித்துக் கூறுகிறோமோ அந்த இமாம்கள் என்ன செய்யறாங்க, இதே கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது கட்டுவது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் கூடுமா கூடாதா, கூடாது. இப்போ கட்டப்பட்ட கபர் என்ன செய்யணும், இடிக்கணும். என்ன செய்யணும், இடிக்கணும். அப்படின்ற உடனே நாளைக்கு போய் என்ன செஞ்சிடாதீங்க, கபர் அடிக்க போயிடாதீங்க. அது ஒரு பெரிய ஃபித்னா, பெரிய குழப்பம். நான் உங்களுக்கு மார்க்க சட்டத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். முதல்ல என்ன செய்யுங்க, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை அடிச்சிருங்க. என்ன செய்யுங்க, முதல்ல உங்களுடைய உள்ளத்தில் ஒரு காலத்தில் கபர்களை வணக்க ஸ்தலமாக, அங்கே போனால் நம்முடைய தேவைகள் நிறைவேறும், நாங்கள் போனவங்க எல்லாரும் அப்படி தானே, அங்கே போய் நாங்கள் தவம் இருந்திருக்கிறோம், நேற்றை நிறைவேற்ற போயிருக்கிறோம், அங்கே பிரார்த்தனை செய்வதற்காக போயிருக்கிறோம், போய் கேட்டால் கிடைக்கும் என்ற நம்பிக்கைகளுடன் நாம் அங்கே போனோம் அல்லவா. இப்போ அந்த நம்பிக்கைகள் கொஞ்சமாவது இருந்தால் அதையும் உடைச்சி துப்புரவா என்ன செஞ்சுங்க, வெளில எடுத்துருங்க, முதல்ல உடைச்சிடுங்க. உடைச்சிட்டிங்களா என்னங்க, இது கொஞ்சம் பெரு சத்தம் தான் வருது. உடைச்சிட்டிங்களா, இப்போ உடைச்சிட்டிங்கண்டா, இப்போ நாங்கள் இந்த கபர்கள் ஒரு காலத்தில் நாங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோமோ அந்த கண்ணோட்டத்தில் இது பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு வந்துடும். இப்படி உங்களுடைய ஊரில் உள்ள எல்லாரும் அந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் என்ன ஆயிரும், ஒன்று அந்த கபர் அப்படியே புறம் தள்ளப்படும். ஒரு காலத்தில் அந்த கபர் நமக்கு இருந்தா பிற்காலத்தில் இந்த ஃபித்னா வளரும், ஆகவே எடுத்துருவாப்பா. முடிஞ்சு போச்சு. நாம் எந்த வலிமார்களையும் இங்கே குறை சொல்ல வரவில்லை, மூன்று முறை சொல்கிறேன். அது நாளை இந்த அல்லாஹ்வுடைய வணக்கத்தை செலுத்தப்படக்கூடிய ஒரு இடமாக மாறி இந்த நிலை மீண்டும் வரலாம். அது வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இஸ்லாம் இந்த வரையறைகளை இந்த அளவுக்கு இந்த கபர் விஷயத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற கருத்துக்களை இன்னும் பல அறிஞர்கள், இமாம் ஷவுகானி ரஹமத்துல்லா அலி அவங்க சொல்லாங்க, இந்த சொல்லப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது கபர்கள் கட்டப்படுவது என்பது, அதாவது சொல்லப்பட்ட அளவை விட கபர்களை உயர்த்துவது, கட்டுறதில்லை உயர்த்தி மண் போடுவதே ஹராம் என்கிற கருத்து யாரு, இவர்களும் ஒரு பெரிய மார்க்க மேதை. இவர்களும் பல ஹதீஸ் புஸ்தகங்களை, அதுபோன்று தப்சீரை, ஃபத்துவல் கதீர் என்ற தப்சீரை,
நைல் அவதாரங்கிற ஒரு ஹதீஸ் விரிவுரையே, இது மாதிரியான பல புத்தகங்கள், ஒரு மாபெரி அறிஞர், இது போன்ற பல அறிஞர்கள் என்ன செய்றாங்க, இது கூடாது என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதை எல்லாத்தையும் விட எங்களுக்கு என்ன, அல்லாஹ்வுடைய நபியுடைய வார்த்தை என்னது முதல் செய்தி. ஆக என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்திருக்கிறோம், அதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்திலே நாம் என்ன செய்வோம், இப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். இதுக்கு அடுத்த வாரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை பாதுகாத்து சிறுக்குக்கு செல்லக்கூடிய எல்லா வாசல்களையும் அடைத்திருக்கிறார்கள் தலையங்கம் போட்டு அதில் இமாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு செய்தியை கொண்டு வராங்க. முதல் ஆயத்து சூரத்து தௌபாவுடைய 128வது ஆயத்து, அதில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், அவர்கள் மூமின்கள் மீது மிக பேராசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், மிக இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், மிக கருணை காட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாங்க, மூமின்கள் விஷயத்தில் நான் தான் பொறுப்புதாரி எல்லாரையும் விட, ஆனால் அவுலா பில் முஃமினீன், முஃமின்கள் விஷயத்தில் நான் தான் முதல் பொறுப்புதாரி. உங்களுடைய பெற்றோர்கள் மரணித்திருந்து உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதை நான் தான் உங்களுக்கு நிறைவேற்ற தகுதியுடையவர். ஏதாவது உங்களுக்காக அவர் விட்டு சென்றால் அது உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதுக்கு யார் பொறுப்புதாரி, நான் தான் பொறுப்புதாரி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்கு உலக விஷயத்திலையும், மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு சுவர்க்கம் போக வேண்டும் என்ற விஷயத்திலும் பேராசை உள்ளவங்களா இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான் இல்லையா சூரத்துல் கஹ்ஃபில, லஅல்லக பாஹியுன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுஃமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா, இவர்கள் இந்த மார்க்க விஷயத்தில் ஈமான் கொள்ளவில்லை என்றால், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களை மாற்றி மாய்த்துக் கொள்வீர்கள் போலும், நீங்கள் உங்களை மாச்சுக்கு மாய்த்துக் கொள்வீர்கள் போலும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்லலாம். அவ்வளோ ஆசையோடு இருந்தாங்க, அவ்வளோ கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க மக்களை பற்றி. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்திலே சிறுக்கு வரக்கூடாது என்பதற்காக எந்தெந்த வாசல்கள் எல்லாம் அதை அந்த அந்த சிறுக்குக்கு வழியாக இருக்குமோ அதையெல்லாம் அடைச்சாங்க. அப்படியான ஒரு செய்தியை இமாம் அவர்கள் இங்கே சொல்வதற்காகத்தான் இந்த தலையங்கம் விட்டுட்டு இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் அவ்வளோ பேராசை உள்ளவங்களாக இருக்கிறாங்க தன்னுடைய உம்மத்து விஷயத்தில். அபூஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்லாங்க, சுனன் அபூ தாவூதில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. என்ன ஹதீஸ், லா தஜ்அலு புயூதக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை கபர்களாக நீங்கள் ஆக்காதீங்க. வலா தஜ்அலு கபரி ஈதா, என்னுடைய கபரை ஈதாக ஆக்காதீங்க. வஸல்லு அலைய ஃபஇன்ன ஸலாத்துக்கும் தப்லுகுனி ஹைது குந்தும், என்னது எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, என் மீது நீங்கள் சலவாத்து கூறுங்க, நீங்கள் எங்கிருந்த போதும் உங்களுடைய சலவாத்து என்ன செய்து எனக்கு எட்டி விடுகிறது, எனக்கு எட்டி விடுகிறது. அருமை சகோதரர்களே, இதில் பாருங்க என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட வீடுகளை கபர்களாக ஆக்காதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஆ எப்படி குர்ஆன் ஓதாம தொழாம வணக்கங்கள் நிறைவேற்றாம கபரு மாதிரி ஆக்காதீங்க. எப்படி கபரு தான் வணக்கம் செய்யப்படாத இடம், அப்படி என்ன செய்யாதீங்க, உங்களோட வீட்டை ஆக்காதீங்க. இந்த ஹதீஸ்லேருந்து முதல் செய்தி என்ன, லா தஜாலு புயூதக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்காதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட தொழுகையில் ஒரு பகுதியை உங்களோட வீட்லேயும் வச்சுக்கொள்ளுங்கன்னு நாங்கள், இது உங்களுடைய தொழுகையில் ஒரு பகுதியை உங்களோட வீட்லேயும் வச்சுங்க. அது என்ன சுபக தொழுகை அப்படி தானே, என்னங்க அது அப்படியா, ஹயர் இது சுப இல்லை எந்த தொழுக சுண்ணத்தான தொழுக அன்னைக்கியா சுப எங்க தொழணும், ஆ இப்போ உங்களுக்கு விளங்கி போச்சு, வேறு நம்முடைய பாயிண்ட்ஸ் பிடிச்சிட்டாரப்பா, அது நம்முடைய வீக்னஸை பிடிச்சிட்டார். அது இல்லை மாஷால்லா, நான் எல்லாரும் சொல்லலைங்க மாஷால்லா, நீங்களாம் பள்ள தொழக்கூடியவங்க, நான் பொதுவான செய்தியாக சொல்கிறேன். சில மக்கள் சரிங்களா அவங்க சுபக வந்து வீட்டிலாம் தொழுவாங்க, சிலர் என்ன செய்வாங்கன்னா நான் பக்தத்தில் தொழுவாங்க, சிலவங்க சூரியன் ஊதி தொழுவாங்க வேலைக்கு போகிறதுக்கு முதல்ல, டெய்லி அதான் வேலை அவங்களுக்கு. அதுக்கு அவங்க ஒரு ஹதீஸை வச்சிருக்கிறாங்க, எந்த ஹதீஸு, தூக்கத்தினாலேயோ மரதினாலேயோ ஒருவர் தொழுகையை விட்டால் எப்போ விழிக்கிறாரோ அப்போ தொழட்டும், எப்போ ஞாபகம் வருதோ அப்போ தொழட்டும். வாழ்க்கை முழுக்க இவருக்கு இதான் ஹதீஸ் ஆதாரம். எதுக்கு, சுபகுக்கு சுபக தொழுகை 8 மணி தொழுகிறார், சூரிய உதயத்துக்கு பிறகு அப்படிக்கிறாங்களா இல்லையா, சில ஆக்களிக்கிறாங்க வளமையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் எழும்பி தொழுவாங்க, வேலைக்கு போகிற எப்போ 4 மணிக்கு இல்லை 8 மணிக்கு, இவர் 7:30 மணிக்கு எழும்பி தொழுவார், அப்போ சூரியன் வச்சு 2 hour வந்து முடிஞ்சிட்டு விளையாண்டிங்களா,
அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, என்ன சொல்லுங்க? ஹயர் சார் அல்லாஹ் மன்னிக்கட்டும். என்னது இது? எப்போ எப்பயாவது ஒரு நாளைக்கு வலிமையில் தொழக்கூடியவர் தொழ வேண்டும் என்ற ஆசையோட எண்ணத்தோட ஏற்பாடு தூங்குறாரு. உடம்புல ஏற்பட்ட களைப்பினால தூக்கம் மிகைத்து அவருக்கு சூரியன் உதிக்கும் வரைக்கும் எலும்பு கிடைக்கல. எலும்புறாரு, ரொம்ப கவலையோடு எலும்புறாரு. இன்னைக்கு தொழுகை மிஸ் ஆகிட்டே, ஜமாத்து போயிட்டு தொழுகையுடைய டைம் முடிஞ்சுட்டு என்ன மிஸ் ஆகிறாரு. இவருக்கு தான் இஸ்லாம் சொல்லுது, என்ன கவலைப்படாத, உனக்கு வந்து தூக்கத்தினால இது நடந்து விட்டது, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், இப்போ தொழு இல்லைங்களா. இதுக்கு உங்களை இதை விட்டுட்டு என்ன செய்கிறாரு, வேணுமென்றே 8 மணிக்கு தான் தொழுகுங்க ஐடியாவோட தூங்குறாரு. இவர் இந்த அரிசி காட்டலாமாங்க, காட்டலாமா? இது காட்டில்லாது. இதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து வேலைக்கு போகிறது லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 6 7 மணிக்கு இப்போ 6 மணிக்கு போக வேண்டியார், 7 மணிக்கு போயிட்டார். அங்கே போனோடனே கம்மலில் எடுக்கலை, போ ஜிஎம்கிட்ட போ அப்படின்னு அனுப்புகிறாங்க, அல்லது கம்ம ஓனர்கிட்ட போன்னு அனுப்புகிறாங்க. அங்கே ஓனர் வந்து அல்லது ஜிஎம் வந்து கடுமையான வார்னிங் பண்ணி அனுப்புகிறார், நாளைக்கு பிந்தினாய் பாதுகா அப்படின்னு சொல்லி வார்னிங் பண்ணி அனுப்புறார். நாளைக்கு இவர் என்ன செய்வார் சொல்லுங்க? அவர் 5 மணிக்கு போற வர விஷயம், அவர் என்ன செய்வார்? வளமையில் அவர் வந்து 12 மணிக்கு தூங்குறாள், அல்லது 11 மணிக்கு 8 மணிக்கு தூங்கிடுவார். நாளைக்கு வந்து ஏரியா தூங்க எழும்பணும், 2-3 அலாம வைப்பாரு, 4 பேர் சொல்லுவார், அப்பா என்ன எழுப்பிடு, எழும்பாட்டி ஏதாவது தண்ணியா தெளிச்சு அடிச்சா எழுப்பிடு. ஏன் நேத்து வார்னிங் பட்டிருக்கு அவருக்கு, நேத்து வார்னிங் பட்டிருக்குது, அடுத்த நாள் லேட்டாகி போகிறாரு. போவார், லேட்டாகி போவாரா? போக மாட்டார், லேட்டாகி போக மாட்டார், லேட்டாகவும் மாட்டார். அப்படி தானேங்க? அப்போ அதுக்கு விளங்குது ஒரு நாளுடைய வார்னிங்கு. இது ஒவ்வொரு நாளும் இவர் என்ன செய்கிறாரு, தூங்கி போட்டு தூக்கமுங்கிறாரு. இது உண்மையாக பொய்யா? பொய். இந்த தூக்கத்தை இல்லை அங்கே இஸ்லாம் சொன்னது, வணங்கிட்டீங்களா? அதாவது வீட்டில் தொழக்கூடாது, பள்ளை தொழணும். வீட்டில் தொழுகிற தொழுகை என்ன? சுன்னத் தொழுகை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்காதீங்க, வீட்டுக்கும் தொழுகை வச்சுக்கோங்கப்பா. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணுடைய தொழுகையில் சிறந்த தொழுகை எந்த தொழுகை? வீட்டில் தொழுகிற தொழுகை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணுடைய தொழுகையில் சிறந்த தொழுகை என்ன தொழுகை? முடிச்சிடாதீங்க, என்ன விரிக்குது? ஃபர்து தவிர. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஃபர்து தவிர. ஃபர்து தவிர மற்ற தொழுகையெல்லாம் எங்கே தொழணுமாம்? வீட்டில் தொழணும். அப்போ ஃபர்தை மட்டும்தான் பள்ளியில். அப்போ சரியான முறை சுன்னத்தை பாங்க சொன்னுடனே சுன்னத்தை தொழுதுட்டு பள்ளி போகணும். அடுத்தது பள்ளியில் தொழுதுட்டு ஃபர்தை அங்கே சுன்னத்தை தொழக்கூடாது, எங்கே வரணும்? வீட்டில் வந்து தொழணும். இதுதான் சரியான முறை. ஆனால் நம்முடைய சூழல், இங்கே கேம்பில் வேலை செய்யக்கூடிய மக்களுடைய சூழல் என்னென்னா, நமக்கு அதை செய்ய முடியாது. ஏன்னா ரூமுடைய அமைப்பு சரியில்லை, அதனால் தொழுகிறோம். தொழுதா தப்பு இல்லை பள்ளியில் சுன்னத்தை, ஆனால் சிறப்பு எது? அப்போ அதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுடைய வீடுகளை என்ன கபர்களை ஆக்காதீங்க. இது எதுக்கு இந்த அதிசயம் இங்கே கொண்டாந்தாங்க தெரியுமா? இந்த மசாலாவை சொல்கிறதுக்கு இல்லை, கபரு வணங்கப்படுற இடம் இல்லைப்பா, கபரு வந்து இறங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வந்து இந்த பூமி என்ன தொழுகிடமாக ஆக்கப்படுகிறது, 2 இடத்தை தவிர. எது? ஒன்று பாத்ரூம், அடுத்தது கபர் சார். ஒன்று பாத்ரூம், அடுத்தது கபர். அடுத்து பொதுவாக எங்கே நஜிஸ் இருக்கு அங்கே தொழக்கூடாது, அது எந்த இடம் இருந்தாலும் சரி. பள்ளி வாசலுக்கு நஜிஸ் இருந்தாலும் அடுத்து தொழக்கூடாது, கழுவும் வரைக்கும் வணங்கிட்டீங்களா? ஆகவே அப்போ கபர் என்ன செய்யப்படக்கூடாது, வணக்கஸ்தலமாக ஆக்கப்படக்கூடாது. அடுத்த சீடியை பாருங்க, வலா தஜு அலு கபரி ஈதா, என்னுடைய கபரை என்ன செய்யாதீங்க, ஈதாக எடுக்காதீங்க. ஈத், ஈதுன்னா என்ன கருத்து தெரியுமா? அதாவது வளமையாக, அதாவது மக்களாக, மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த திரும்பி திரும்பி வரக்கூடிய இஸ்முல் லிமா யஊது மினல் இஜ்திமா இல் ஆம்மி அலா வஜ்ஹின் முஅதாத், ஒரு வழக்கமான முறையில் எல்லாருமாக சேர்ந்து என்ன செய்யற, திரும்பி திரும்பி கொண்டாடக்கூடிய ஒன்றுக்கு தான் பேர் என்னது? ஈத். இஸ்முல் லிமா யஊது மினல் இஜ்திமா இல் ஆம்மி அலா வஜ்ஹின் முஅதாத், ஆத யஊது ஔதன் வஈதன், அவன் திரும்ப திரும்ப வாரது. வருஷத்துக்கு என்ன செய்யும்? 2 முறை வந்து டேரிக்கும். வருஷத்துக்கு என்ன செய்யும்? 2 முறை. அதன் பேர் என்ன? ஈதுங்கிறது. அப்ப என்னுடைய கபரை அப்படி தொடர்ந்து வரக்கூடிய இடமாக ஆக்காதீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படி வந்தா கடைசியில் என்ன ஆயிரும்? அது ஒரு தனிப்பட்ட ஒரு இபாதத் ஆகி கடைசியில் அது ஒரு வணக்கமாக மாறி அதுல போய் கேட்டா, அதாவது வணக்கலாம் போகலாம் என்ற ஒரு நிலையாக ஆகிவிடும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த என் கபரை ஈதாக தொடர்ந்தும் வந்து 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 போகக்கூடிய ஒன்றாக ஆக்கிவிட வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கூடிய வளம் என்ன தெரியுமா? மஸ்ஜித் நபவிக்கு போனாங்கடா, என்ன செய்வாங்க? தொழுவாங்க, திரும்பி வருவாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹுடைய கபர்ல போய் சலாம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹுடைய கபர்ல போய் சலாம் சொல்றது தவறில்லை, வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் தொடர்ந்தும் என்னுடைய கபருக்கு என்ன செய்யக்கூடாது, மீண்டும் 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 வரக்கூடாது. இதுதான் உலமாக்கூடிய கருத்து. எந்த அளவுக்குன்னு சொன்னால்,
ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லாங்க, இதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு செய்திக்கு விளக்கம் கொடுக்கும்போது, அலி இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க அலி இப்னுல் ஹுசைன் யாரு? யார் அலி இப்னுல் ஹுசைன் யாரு? இல்லை இல்லை இல்லை, அலி ரலியல்லாஹு தஆலா நம்முடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலானு. அவங்களோட மகனுக்கு அவங்க பேர் வச்சாங்க அலின்னு சொல்லி, தன்னோட வாப்பட பேரை, வாப்பட பேரை தன்னுடைய பேருக்கு பிள்ளைக்கு வைக்கிறாங்க யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலானு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மனிதரை பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை அதில் போய் வாரார், போய் அங்கே நின்று துவா கேட்டு வாரார். அவரை பார்த்துட்டு சொன்னாங்க, அப்படி செய்யாதப்பா, இப்படி செய்யாத. நான் ஒரு ஹதீஸை நோக்கி நான் அறிவிக்கட்டுமா? என்ற வாப்பாவிடத்து நான் கேட்டேன் இந்த ஹதீஸ். நான் யார்ட்டு கேட்டேன்? என் வாப்பாவிடத்துலேருந்து கேட்டேன். என் வாப்பா என் மூத்தப்பாட்டேருந்து கேட்டார். என் வாப்பா அவருடைய வாப்பாட்டேருந்து கேட்டார். அவர் வந்து யார்டு கேட்டாரு? ரசூலுல்லாஹிட்டேருந்து கேட்டார். அப்போ யாரு என்னுடைய வாப்பா? யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலானு. என்னுடைய மூத்தப்பா யாரு? என்னுடைய பாட்டனார் அலி ரலியல்லாஹு தஆலானு. அவங்க கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட, இவங்க குடும்பம். அப்போ என்னுடைய வாப்பா என்னுடைய பாட்டனாரிடத்தில் கேட்டார், என்னுடைய பாட்டனார் ரசூலுல்லாஹ்ட கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் நான் அறிவிக்கட்டுமா? செய்யாத எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? லா தத்தஹிது கப்ரி ஈதா. எப்படி என்னுடைய கபரை நீங்கள் ஈதாக எடுக்க வேண்டாம். வலா பியூத்தக்கும் குபூரா. உங்களுடைய கபறுகளை என்ன செய்யாதீங்க? உங்களுடைய வீடுகளை கபறுகளாக ஆக்காதீங்க. வசல்லு அலைய ஃபஇன்ன தஸ்லீமக்கும் யபலுகுனி ஐன குந்தும். நீங்க எனக்கு நீங்க சலவாத்து சொல்லுங்கள், உங்களுடைய சலாம் நீங்கள் எங்கிருந்தாலும் எனக்கு என்ன செய்கிறது? எட்டுகிறது. இதுக்கு முதலில் சொல்ல ஹதீஸ்லயும் அதே செய்தி வருகிறது. வசல்லு அலைய ஃபைன சலாத்துக்கும் தபலுகுனி ஹைது குந்தும், இல்லையா? தபலுகுனி ஹைது குந்த். அப்ப நீங்க எனக்கு என்ன செய்யுங்க? சலவாத்து சொல்லுங்க. எனக்கு நீங்க சலவாத்து சொல்லுங்க. நீங்க எங்கிருந்தாலும் எனக்கு என்ன செய்யப்படுகிறது? அந்த செலவாத்து எட்டி வைக்கப்படுகிறது. இப்ப இதுல நாங்க வந்து உங்களுடைய வீடுகளை கபரா ஆக்காதீங்கிற செய்தி சொல்லிட்டோம். ஈதாக ஆக்காதீங்கன்னு என்ன? தொடர்ந்தும் வர வேண்டாம், தொடர்ந்தும் வர வேண்டாம். இங்க பாருங்க, இமாம் இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அவர்கள் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. சஹாபாக்கள் எவ்வளவோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். அதே போல சஹாபாக்களிலேயும் இந்த சொல்லப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக நெருங்கிய ஒரு குடும்பத்தாராக இருந்தாங்க, ஒரு குடும்பத்தாராக இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல போய் இப்படி துவா கேட்கறத ஒரு தவறான செய்தியா வழங்கியிருக்கிறாங்களா இல்லையா? அவங்க சொல்லாங்க, வல நீங்க என்னுடைய கபரை ஈதாக தொடர்ந்து வரக்கூடிய இடமாக ஆக்காதீங்க. யார் சொல்லாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய இரண்டு பேர குழந்தைகள், அவங்களுடைய மகன் யாரு? அலி. அந்த அலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல போய் இப்படி துவா கேட்கறத தடுத்துட்டு எப்படி சொல்லாங்க? எப்படி சொல்லாங்க? எங்களுடைய கபரை வந்து ஈதா ஆக்க வேண்டாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுக்கு இந்த ஷேக் அப்துல்லா ஜமால் என்ன சொல்ல தெரியுமா? ஹதீஸ் சரி, அவங்க விளங்கின போல. ஏன்னா இவருக்கு மாற்றமாக நடக்கிறா இல்லையா? என்ன சொல்றாருண்டா, என்னுடைய கபரை இங்க ஈதாக ஆக்காதீங்கண்டா என்ன அர்த்தமாம்? அப்படி உள்டா மாத்தி பேசுறாரு. எப்படி பேசுறாரு? ஈது ரெண்டு முறை வரும் வருஷத்துக்கு, ரெண்டு தரம் வராதிங்க, தொடர்ந்து வாங்க. எப்படி தொடர்ந்து வரட்டுமா? ரசூலுடைய கபருக்கு விளங்கிட்டீங்களா? அதே போல ஈத் என்பதற்கு இன்னமும் என்ன? விழா, விழா கொண்டாட வேணா. இப்போ ஒரு சிலாம் கொண்டாடுறாங்க இல்லையா, இந்த அவுலியாவுடைய பிறந்த நாள், இத்தனையாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அங்கே உருசு கொண்டாடுவாங்க, அங்கே வந்து கொடியேற்றுவாங்க, அங்கே விழா கொண்டாடுவார்கள், கரகாட்டம், இனி அங்கே பஜனை நடக்கும், எல்லாம் நடக்குதா இல்லையா? ஆண்கள் பெண்கள்லாம் ஒன்றாக இருந்து அங்கே கூடுவார்கள். இதெல்லாம் இஸ்லாம் தடுத்த விஷயங்கள், இதெல்லாம் நடக்குதே. ரசூலுல்லாஹ் இப்படி ஈதாக கொண்டாட வேண்டாமே என்று சொன்னால் அதுக்கு அது இல்லைங்க அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அது இல்லை. எது அர்த்தமா? ரெண்டு தரம் மட்டும் வர வேணாம், தொடர்ந்து வாங்க. இப்ப சஹாபாக்குடைய வளமையில வந்து அப்படி என்ன செய்யல? சஹாபாக்கள் தொடர்ந்தும் அங்கே போய்கொண்டே இருக்கவில்லை. பள்ளிக்கு போவாங்க, தொடுவாங்க, வருவாங்க. அவர்களுக்கு வசதி கேட்டவாறு என்ன செய்வாங்க? சலாம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கபரு, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கபரு, உமர் ரலியல்லாஹுடைய கபரு, ஜன்னத்துல் பக்கீல் அடங்கப்பட்ட சஹாபாக்கள், நபி அவங்களுடைய மனைவிமார்கள், அது போன்று மற்ற இடங்களில் அடங்கப்பட்டவர்களுக்கு போய் சலாம் சொல்வது இப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஜியாரத் செய்ய போங்கன்னு சொன்னாங்க, ஃபைனஹா துதக்கி இருக்கும் ஆஹிரா, உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும்னு சொன்னாங்க, இல்லைன்னு இல்லை. அதை தொடர்ந்தும் போய் என்ன செய்வது? வழக்கமாக்கி கொள்வதை இஸ்லாம் என்ன செய்யல? எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. அதே போல சுஹைல் இப்னு அபு சுஹைல் என்பவர்கள் அறிவிக்கிறார்கள்,
சாயிது பின் மன்சூர் அவர்கள் முஸ்னத் அவர்களுடைய முஸ்னதிலே அவர்கள் அவருடைய சுனன் சாயிது மன்சூர் சாயிது பின் மன்சூர் என்கிற அந்த சுனநிலை இதை அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுஹைல் பின் அபி சுஹைல் என்பவர்கள் சொல்லாங்க, ஹசன் பின் அலி இபுன் அபி தாலிப் அபு தாலிப் அவங்களுடைய மகனார் ஹசன் அவங்களுடைய மகன் ஹசன் என்னை கண்டார்கள் நபி அவங்க கபூல் நிற்கிறது. என்ன அவங்க அழைச்சாங்க, அழைச்சி அப்போ அவங்க எப்போ ஃபாத்திமா ரலி அல்லாஹுடைய வீட்டிலேருந்து சாப்பிட்டு அடிக்கிறாங்க இரவு சாப்பாட்டை, என்ன கூப்பிட்றாங்க அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன். பிறகு அவங்க சொன்னாங்க, என்ன அப்போ அவங்கள நான் வந்து கபரடியை பார்த்தேனே என்ன விஷயம்னு கேட்டார் யார் ஹசனுங்கிறவர். இப்போ இவர் சொல்லார் யார் சுஹைல் பினு அபு சுஹைலுங்கிறவர் சொல்லார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரில் போய் நான் சலாம் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பள்ளியில் நுழைந்தீங்கன்னு சொன்னால் சலாம் சொல்லுங்கள், பள்ளியில் நுழைந்தீங்கன்னு சொன்னால் சலாம் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் கபரை ஈதாக ஆக்க வேண்டாம். அப்படின்னா தொடர்ந்துமே வந்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக ஆக்க வேண்டாம், உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்க வேண்டாம், நீங்கள் என் மீது செலவாற்று சொல்லுங்கள், உங்களுடைய செலவாற்று எங்கிருந்த போதிலும் எனக்கு எட்டிவிடுகின்றது, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் பள்ளி வாசல்களாக எடுத்துக்கொண்டாங்க என்கிற செய்தி சொல்லாங்க. யாரு ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளியில் உள்ள அந்த ஹசன் என்கிறவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஆன். அன்புள்ளவர்களே, அப்போ வந்து இங்கே கபருக்கு போய் தொடர்ந்தும் போய் வருவதை இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஏன் அது ஒரு தவறான சிந்தனையை கொண்டு வந்துவிடும். அடுத்தது இன்னொரு செய்தியோடு முடித்து விடுகிறேன் இந்த பாடத்தை. நீங்க எங்கிருந்த போதும் எனக்கு என்ன செய்யுங்க, செலவாத்துவதுங்க, அது எனக்கு வந்து எட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு சலாம் சொல்வது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சலாம் சொல்வது எப்படி எப்படி என்று எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நாங்கள் எப்படி அரசுரல்லா செலவாத்து சொல்வது, உங்களுக்கு எப்படி அரசுரல்லா நாங்கள் செலவாத்து சொல்வது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக் தாலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்ன ஹமீது மஜித். இது வர வர ரிவாயத்துகளில் பிற சில வார்த்தை மாற்றங்களுடன் வந்திருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, நீங்கள் எங்கிருந்த எங்கிருந்தாலும் எனக்கு என்ன செய்யுங்க, செலவாத் சொல்லுங்க, அது வந்து கிடைக்கும். நம்ம எங்கிருந்தாலும் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னா போய் கிடைக்கும். அதுக்குன்னு அல்லாஹ் ஸ்பெஷலாக சில மலக்குமார்களை என்ன செஞ்சுக்கிறான், ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அவங்க என்ன செய்றாங்க, உடனடியாக போய் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னார் இதை உங்களுக்கு சொன்னார்கள் என்று ஏற்றி வைக்கிறார்கள். பண்ணிட்டீங்களா? இப்போ நாங்கள் எங்களுடைய வடமையில் ஒன்று இருக்கிறது, யாராவது நம்ம இங்குள்ளவர்களும் சரி ஊரில் உள்ளவங்களும் சரி, நம்ம மக்காவுக்கு போகிறோம் மதினாவுக்கு போகிறோம் என்று சொன்ன உடனே சொல்லுவாங்க, என்னுடைய சலாத்து ரசூல்லா அவங்களுக்கு சொல்லிவிடுங்க, என்னுடைய சலாம் ரசூல்லா அவங்களுக்கு சொல்லிவிடுங்க, சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி தேவையில்லை. ரசூல்லா சொல்லா என்ன சொல்கிறாங்க, நேரடியாக சொல்லுங்க, இப்போ சொல்லுங்களா, உடனே அதை ஏற்றி வைக்கப்படுகிறது. மலக்குமார்கள் பல மலக்குமார்களுக்கு எல்லாம் பல பொறுப்பை கொடுத்திருக்கிறான். அதில் ஒன்று என்ன, நம்முடைய சலாத்தை ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொல்ற சலாத்தை சலாமை ஏற்றி வைக்கிறார்கள். அப்போ ஊருக்கு ஊரிலிருந்து வாரவர் என்ன செய்வார், பல நாட்களுக்கு பிறகு தான் என்ன செய்வார், மக்கா மதினாவுக்கு போவார். நம்ம சொன்னுடனே போய் சேருது, சில நேரம் அவர் மறந்துடலாம், ஆனால் மலக்குமார்கள் மறக்க மாட்டாங்க, ரொம்ப உறுதியானவர்கள், உடனே சொல்லிடுவாங்க செய்தியை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி நம்ம அனுப்பத்தவையில்லை, நம்ம எங்கிருந்தே சொல்லலாம், அஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு, நம்ம அத்தையாத்துல ஓதுறோமா இல்லையா, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அதை விட்டு எட்டி வைக்கப்படுகிறது. இதை என்ன செய்றாங்க, சிலர் தவறாக சொல்றாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எட்டி வைக்கப்படுது, அப்ப உயிரோடு இருந்து கிட்டிக்கிறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிச்சாங்களா உயிரோடுங்களா, மரணித்து விட்டார்கள். இன்னக்க மையீத்துன் வ இன்னஹும் மையீத்துன், நீங்களும் மௌத் ஆயிட்டீங்க அவங்களும் மௌத் ஆயிட்டாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கபலிஹி ருசுல் அஃபை இம்மாத அவ் குதில அன்கலப்தும் அலா அகாபிக்கும் ஃபதன் கலிபு காஸிரீன். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதரை தவிர வேறில்லை, அவர்கள் இயற்கை மரணம் அடைந்தால் அல்லது அவர்கள் யுத்தத்திலே ஷஹீதாக கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டு திரும்பி போய் விடுவீர்களா, நஷ்டமாகி விடுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிட்டாங்க, ஆனால் அவங்களுடைய கபரு அவங்களுடைய உடலை சாப்பிடாது, அவங்களுடைய உடல் பாதுகாக்கப்படும். நபி அவர்களுடைய உடல்களை நபிமார்களுடைய உடலை மண் திங்க அது ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா.
அவர்களுடைய உயிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் மீட்டப்படுகிறது நாம் ஸலாம் சொன்னால். பதில் சொல்லுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இதை வைத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு உலகத்தில் எத்தனை பேர் சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சலவாத் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அது சொல்லி காட்டப்படுகிறது, உயிர் மீட்டப்படுகிறது இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு உயிர் இருந்துகிட்டு தான் இருக்குது. உயிர் மீட்டப்படுகின்றதுனா என்ன அர்த்தம்? மௌத்தான ஆட்டம் தான் மீட்டப்படும். உயிர் அவங்களுக்கு மூட்டப்படும் என்ன அர்த்தம்? அவங்க மௌத்தாயிட்டாங்க, அப்பதான் மூட்டப்படுகிறது. மௌத்தாகி விட்டார்கள் அவர்கள் அங்கே வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அது ஒரு வருஷக்கூடிய வாழ்க்கை. விளைந்தீங்களா? அல்லாஹ் சொல்லலாம், நீங்கள் சுகதாக்களை மரணித்தவர்களாக சொல்லாதீர்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயிருள்ளவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. அப்ப உயிர் என்ன அர்த்தம்? மரணிக்கலன்ற அர்த்தமா? மரணிச்சிட்டாங்க, அந்த உயிர் வாழ்க்கை என்பது வேறு. விளைந்தீங்களா? அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர்களுக்கு நாங்கள் சலாம் சொல்வதற்கு, சலவாத் சொல்வதற்கு யாரிடத்திலையும் என்ன செய்ய தேவையில்லை, செய்தி அனுப்ப தேவையில்லை. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, இதுவரைக்கும் நாம் படித்த பாடங்களிலே கபறுகள் என்ன செய்யப்படக்கூடாது? கட்டப்படக்கூடாது. அது அளவுக்கு அதிகமாக மண்ணால் கூட வீழ்த்தப்படக்கூடாது. அங்கே வணக்கங்கள் எதுவும் நடத்தப்படக்கூடாது. எந்த வணக்கமாக இருந்தாலும் விளக்கேற்றப்படக்கூடாது. அப்படி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். இதை யார் உருவாக்கினார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிக கெட்டவர்கள். அவர்கள் இந்த பாவத்துக்கு யாரெல்லாம் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த தர்காக்கு வழிபாடுகளை யார் முதலில் கட்டினார்களோ அவர்களுக்கு இந்த பாவம் போய்கிட்டே இருக்கு. அதனால உள்ளத்தில் இந்த முதல் அடிச்சிருங்க, ரெண்டாவது இந்த கபறுகள் இடிக்கப்பட வேண்டியது. அப்படி என்ன, அவுலியாக்களுடைய கபறுகள் அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லலை, அது இடிக்கப்படணும். ஆனால் இப்போது நாம் அடிக்க முடியாது, ஏன், ஃபித்னா வந்துவிடும். அதற்குரிய நேரம் வரும்போது, அதுக்குரிய நேரம் வரும்போது நாம் எல்லாருமா சேர்ந்து அதை அடிக்கலாம். ஆனால் அது அடிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் அதுக்கு டூம் கட்டி, கோபுரம் கட்டி, அதுக்கு வந்து பெயிண்ட் அடித்து, அதுக்கு வந்து பூ போட்டு, அதுக்கு வந்து புடவைகள் போத்தி என்ன செய்யப்பட வேண்டிய ஒரு இடம் அல்ல. அது இஸ்லாம் தடுக்கிறது, அது சாபத்துக்குரிய செயலாக இஸ்லாம் சொல்கிறது. ஆகவே அன்புள்ளவர்களே, இப்படிப்பட்ட தவறுகளை விட்டும் எங்களுடைய சமூகத்தை என்ன செய்யணும், நாங்கள் பாதுகாக்கணும். அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், போய் எல்லாரும் போய் இடிங்கன்னு சொல்ல வரல, இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்தை சொல்கிறேன். அதற்குரிய நேரங்கள் வந்தால் அப்படி செய்யலாம். ஆனால் இப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை என்ன செஞ்சிருங்க, எடுத்து விடுங்கள். அல்லாஹ் நாடினால் நம்முடைய வாழ்க்கையில் அது எத்தனையோ ஊரில் நடந்திருக்கிறது, நடக்கும். இல்லை என்றால் பின்வரக்கூடியவங்க அதை செய்வாங்க. இப்படிப்பட்ட கருத்துக்கள் மக்களிடத்தில் பரவும் போது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் இந்த தர்கா வழிபாடுகள் என்ன செய்யும், இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உண்மையான விளக்கத்தை தந்திருவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.